அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 105. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே மலேசியாவை சார்ந்த இரண்டு மாணவிகள், குறிப்பாக தோழியர் இருவர் இந்த நிகழ்விலே நூலுரை வழங்க வருகிறந்திருக்கின்றார்கள். ஒருவர் மலேசிய புத்ரா பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வு மாணவி செல்வி கோமதி பத்துமலை அவர்கள். கோமதி பத்துமலை அவர்கள் பிஏ இளங்கலை பட்டப்படிப்பினை தமிழிலே பயின்றிருக்கின்றார்கள். எம்ஏ முதுநிலை பட்டப்படிப்பினை மொழிபெயர்ப்பு சார்ந்து அவர் பயின்று வருகின்றார். அதனை மலேசிய புத்ரா பல்கலைக்கழகத்திலே தற்பொழுது பயின்று ஆய்வு மாணவியாகவும் திகழ்ந்து வருகின்றார். பல்வேறு ஆய்வு கட்டுரைகளை அவர் பல்வேறு மாநாடுகளிலே சமர்ப்பித்திருக்கின்றார். கவிதை எழுதுவது என்பது அவருக்கான மிகவும் பிடித்தமான ஒரு பணியாக கருதுகின்றார். எமக்கு தொழில் கவிதை என்று பாரதி சொன்னதை போல இந்த புதுமை பெண் செல்வி கோமதி பத்துமலை அவர்களும் எமக்கு தொழில் கவிதை என்பதாக உரக்க கூறுகின்றார். கோமதி பத்துமலை அவர்கள் எங்களிடம் நேரடியான தொடர்பு என்பது எங்களுடைய கல்லூரி பேராசிரியர் முனைவர் மகேஸ்வரி அவர்களின் மூலமாக நிகழ்ந்தது. கோமதி பத்துமலை அவர்கள் கம்போடியா நாட்டிலே உலக திருக்குறள் மாநாடு ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக நடைபெற்றது. அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு ஒரு கட்டுரையை வாசித்தளித்திருக்கின்றார். அந்த மாநாட்டிலே கலந்து கொண்ட எங்கள் கல்லூரியை சார்ந்த மாணவர்களும் எங்களுடைய பேராசிரியர்களும் அவர்கள் மீது நட்பு கொண்டு இப்பொழுது நூல் வாசிப்பு முற்றம் வரை அந்த நட்பு என்பது நீடித்திருக்கிறது. இவர் கோமதி பத்துமலை அவர்கள் எங்கள் கல்லூரி மாணவர்கள் வாயிலாக, பேராசிரியர் வாயிலாக இன்று நம்மிடையே நூல் வாசிப்பு முற்றத்திற்கு வருகின்றிருக்கின்றார். அவரை நாங்கள் பெருமகிழ்வோடு வரவேற்கின்றோம். வருக கோமதி பத்துமலை. அடுத்ததாக மற்றொரு மாணவி மலேசியாவை சார்ந்த செவிலியர் மாணவி செல்வி சாமுண்டீஸ்வரி முருகன் அவர்கள். நமக்கெல்லாம் தெரியும், ஆசிரிய பணி அறப்பணி என்றால் செவிலியர் பணி என்பது உயிரை காக்கக்கூடிய பணி, அதுவும் ஒரு சிறந்த அறப்பணி. அந்த அறப்பணி சார்ந்த படிப்பினை பயின்று வரக்கூடிய மாணவியாக செல்வி சாமுண்டீஸ்வரி அவர்கள் திகழ்கின்றார்கள். புத்தகம் வாசிப்பது என்பது அவர்களுக்கு உயிர் போன்றதாம். எப்பொழுதுமே தொடர்ச்சியாக புத்தகங்களை வாசித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு குணத்தை உடையவர் சாமுண்டீஸ்வரி முருகன் அவர்கள். கவிதை எழுதுவது என்பது அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு செயலாகுமாம். எனவே இரண்டு தோழியரினுடைய அந்த இணைப்புமே, கோமதி பத்துமலையாகட்டும் சாமுண்டீஸ்வரி முருகனாகட்டும், இருவருமே ஒற்றை புள்ளியில் இணைகிறார்கள். கவிதை எழுதுதல் என்கின்ற அந்த பெரும் படைப்பு பணியிலே இணைந்திருக்கிறார்கள் என்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்று அவர்கள் தேர்ந்து வந்திருக்கக்கூடிய நூலும் காதல் நதி என்கின்ற ஒரு கவிதை நூல். ஜாசின் தேவராஜன் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். எனவே பல்வேறு பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள், சமூகம் குறித்த நாவல்கள், கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகள், அறிவியல் தளங்கள் போன்ற பலவற்றை பேசிய இந்த நூல் வாசிப்பு முற்றம் இன்று காதல் நதி என்கின்ற ஒரு அகம் சார்ந்த நூலை கொண்டு நகர்வதாக அமைந்திருக்கின்றது. எனவே இரண்டு தோழியரையும் நாங்கள் எங்கள் தமிழ் துறையின் சார்பாக பெருமகிழ்வோடு வரவேற்கின்றோம். வருக, உங்கள் நூல் கருத்துரையை தருக. வணக்கம்மா, தொடங்கலாம் மாமா. சரி, அனைவருக்கும் வணக்கம். நான் கோமதி பத்துமலை, மலேசிய புத்ரா பல்கலைக்கழக மொழிபெயர்ப்பு துறை முதுகலை ஆய்வு மாணவி. இன்று என் தோழி சாமுண்டேஸ்வரி அவர்கள் இணையவிடும், ஆனால் அவருக்கு ஏதோ தொழில்நுட்ப கோளாறு, இன்னும் இணையவில்லை. ஆக நம்மளுடைய இந்த அங்கமானது ஐயா நாடர் ஜாதங்கி அம்மா கல்லூரி ஏற்பாட்டில் நடந்து கொண்டிருக்கும் இந்த பன்னாட்டு அளவிலான இணையவழி நூல் வாசிப்பு முற்றம், அதாவது 105வது முறை நடைபெறும் இந்த வாசிப்பு முற்றத்துல நம்ம ஒரு அழகான கவிதை தொகுப்பை பத்தி தான் பேச போறோம். சரி, அதற்கு முன்பதாக இங்க நம்ம கூட இணைந்திருக்கின்ற மாணவர்களாக இருக்கட்டும், விரிவுரையாளர்களாக இருக்கட்டும், முனைவர்களாக இருக்கட்டும், இங்க இணைந்திருக்கும் நீங்கள் அனைவரும் உங்களது வலைப்படவி, அதாவது வெப்கேமராவை வந்து திறந்து வைத்தீங்க அப்படின்னா நான் பேசுறது உங்களுக்கு போய் சேருதா அப்படின்றத நானுமே பார்க்க முடியும். என் கூட நீங்களுமே பேசுறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். அங்க இயன்றவர்கள் உங்களுடைய வலைப்படவிய இயக்கி வைக்கலாம். சரி, நன்றி. ஆக என்னுடைய அறிமுகத்தை வந்து முதலே சொல்லிட்டாங்க. சரி, நம்ம வந்து அப்படியே ரொம்ப இந்த கவிதை நூலானது யாருடைய நூல் என்று பார்த்தோமே, ஆனால் அப்படிலாம் நம்ம இந்த செஷன்ல போக போறது இல்லை. நம்ம எப்பொழுதுமே ஒரு கவிதையை எப்படி நம்ம பார்ப்போம், எப்படி நம்ம நண்பர்கள் கூட உரையாடுவோமோ அந்த மாதிரிதான் இந்த அங்கம் வந்து அமைய போகுது. சரி, காதல் நதி அப்படின்ற இந்த நூல் என் கையில தான் இருக்கு.
காதல் நதி அப்படின்ற இந்த நூல் பாத்தீங்கன்னா மலேசிய மரபு கவிஞர், கலைஞன், நடிகர், எழுத்தாளர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஜாசேன் தேவராஜன் அவர்களுடைய நூல். அதாவது ஜாசேன் தேவராஜன் அப்படின்ற அவருடைய பெயர் எப்படி வந்துச்சுன்னா, அவருடைய பெயர் தேவராஜன், ஆனா அவர் பிறந்தது என்னவோ ஜாசேன், மலாக்கான்ற ஒரு மாநிலத்துலதான் அவர் இருந்தாரு, அங்க இருக்கிற ஜாசின்ற ஒரு ஊரு. ஆக அதன் பெயர் காரணமா இவருக்கு ஜாசின் தேவராஜன் அப்படின்ற பெயரும் வந்துருச்சு. ஆக இவருக்கு வந்து இந்த கவிதை எழுதுவதில் அவரோட நான் தொடர்பு கொண்டு பேசும்பொழுது அவர் என்ன சொன்னார்னா, கவிதை எழுதும் போது எனக்கு சரியா கவிதை எழுத வராது, என்னுடைய கவிதைகள் அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுன்னு நிறைய பேர் சொல்லி அவரே கேட்டிருக்காராம். ஆக இப்படி சொல்றவங்க மத்தியில நம்ம ஒரு அழகான கவிதை தொகுப்பை கொடுக்கணும், நல்ல ஒரு கவிஞரா திகழணும்னு சொல்லிட்டு தான் அவருடைய ஒரு முயற்சியா பல கவிதை நூல்கள் வெளிவந்திருக்கு. ஆக அந்த வகையில பார்க்கும்போது இந்த காதல் நதி அப்படின்ற இந்த நூல் 2020 வெளியிடப்பட்டது. சரி, காதல் நதி அப்படின்னு நம்ம சொல்றோம், காதல் நதி கவிதை தொகுப்பை பத்தி நம்ம பேச போறோம். நம்ம பாத்தீங்கன்னா அருள்மொழி அம்மாவா இருக்கட்டும், இல்ல நம்ம இளங்கோவன் ஐயாவா இருக்கட்டும், இல்ல நம்ம குணசீலன் ஐயாவாவே இருக்கட்டும், பாலியல் அவங்களுடைய பாலிய இளமை காலகட்டத்துல கண்டிப்பா காதல் என்பதை அவங்க வாழ்க்கையிலயும் இருந்திருக்கும். அமதனசு அங்க பாருங்க, சரியெல்லாம் சிரிக்கும் இளங்கோவன் சிரிக்கும் பொழுதே தெரியுது அவருக்கு ஏதோ ஒரு காதல் கதை வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு அவருடைய இளமை காலத்துலன்னு. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இந்த காதல் என்பது எப்பொழுதுமே நடைபெறாது, எல்லாருக்குமே நடைபெறாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையில பார்த்தோம்னா இந்த காதல் அப்படின்றத நம்ம அன்பா கூட நம்ம சொல்லலாம். இந்த உலகத்துல வாழ்ற ஒரு உயிருக்கு இன்னொரு உயிரை சார்ந்து வாழ வேண்டிய ஒரு சூழல்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா, அதை நம்ம அன்புன்னு சொல்லலாம், நேசம்னு சொல்லலாம், காதல்னு கூட சொல்லலாம். ஆக இந்த காதல் என்பதை வந்து பற்றுன்னு சொல்லலாம். ஒரு நூல் மேல ஏற்படுற காதலா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய எதிர்காலத்துல இருக்கிற காதலா இருக்கட்டும், இல்ல ஒரு நபர் மேல இருக்கிற காதலா இருக்கட்டும், இப்படி பல வகையா இருக்கு. இப்ப நம்ம பார்த்தோம்னா மலேசியாவுல தொடக்கத்துல நம்ம தமிழர்கள் வந்தது தோட்டப்புறங்களுக்கு தான். ஆக தோட்டப்புறங்களுக்கு கொண்டு வரப்பட்ட தமிழர்கள் அவர்களுடைய வாழ்க்கை எல்லாமே அந்த தோட்டப்புறத்துல ரொம்ப அழகாவே போணுச்சு. ஆயிரம் தான் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் கூட அந்த வாழ்க்கையை அழகுபடுத்துறது நம்ம தமிழர்களுக்கு வந்து ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம். அது அப்படி பார்க்கும் பொழுது நம்ம ஜாசின் தேவராஜன் அவர்கள் அவருடைய இளமை காலகட்டத்துல எப்படி அந்த காதல் அவரோட வாழ்க்கையில வந்து இருந்து முடிஞ்சு போணுச்சு அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. இப்போ காதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒண்ணுமே அறியாத வயசுல ஒரு பொண்ணும் பையனும் வந்து ஒன்னா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு வயசு வரும்பொழுதுதான் ஓ இதுதான் காதலா அப்படின்னு அந்த பையனுக்கு புரியிற வயசுல அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிருவாங்க. சரி, கல்யாணம் பண்ணி போன அந்த பொண்ணு அவங்களோட கணவரோட வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. அதுல இவருடைய ஏக்கத்தை காட்டுற மாதிரிதான் இந்த கவிதை நூல்ல இருக்கிற கவிதைகள்லாம் இருக்கு. சரி, இப்ப நம்ம பார்த்தோம்னா இதுல வந்து பல கவிதைகள் நம்மளால பார்க்க முடியுது. புது கவிதைகள் அப்படின்ற உரைநடை கவிதைகள் தான் இந்த கவிதை தொகுப்புல இருக்கு. அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னா முதல்ல நான் இந்த புத்தகத்தை திறந்தோடனே ஒரு கவிதை என் கண்ணுல பட்டுச்சு. அதாவது வரிசலா வாசிக்க கூடாது, நம்ம பட்டுன்னு திறப்போம், என்ன கவிதை நம்ம கண்ணுல படுதோ அந்த கவிதையை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் திறக்கும் பொழுது முத ஒரு கவிதை வந்தது. இங்க கண்டிப்பா வந்து 90s கிட்ஸ் அப்படின்றவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு என்ன சொல்றது, இப்ப எல்லாமே இத பிக்கப் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முன்ன வந்து கவர்றதுக்கு வசனம் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, இப்ப அத பிக்கப் லைன் அப்படின்னு வந்து இளைஞர்கள் சொல்லுவாங்க. இங்க யாராவது இளைஞர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த மாதிரி ஒரு கவிதை என்ன சொல்லியிருந்தாருன்னா, தெய்வம் கூட என் இதயத்திலிருந்து வெளியேறியது உனக்கு இடம் தர அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம பார்த்தோம்னா நம்ம ஆறுமுகசாமி ஐயாவுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து மாதா பிதா குரு தெய்வம் அப்படிதான் அவர் வாழ்ந்துட்டு வந்திருப்பாரு. அவருக்கு வந்து அம்மா அப்பா குருவுக்கு பிறகு கடவுளை நினைத்து அவர் வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பாரு. ஆனா அப்படி கடவுளே நினைச்சிட்டு இருந்த ஒரு மனுஷனோட மனசுக்குள்ள அந்த பொண்ணு வந்து அந்த கடவுளை கூட வெளியாக்கிட்டாளே அப்படின்ற ஒரு அடடா ஆச்சரியக்குறி அப்படின்ற ஒரு சூழலை வந்து இவர் காட்டியிருக்காரு. அப்ப நம்மளை கொஞ்சம் யோசிக்கும் போது மனசுல முத கடவுள் வச்சிருக்காங்க, ஓ காதலை விட இந்த கடவுளை விட இந்த காதலி பெருசா அப்படின்றத வந்து காதல் பண்ணாதவங்களுக்கு தோணும், ஆனா காதல் பண்றவங்களுக்கு ஆமாங்க அவங்க பெருசுதான் அப்படின்னு தோணும். அப்ப இந்த ஒரு கவிதை வந்துட்டு இந்த இறைவனை விட இந்த காதல் பெரியது அப்படின்றத வந்து அவரு இந்த ரெண்டு வரியில சொல்லியிருந்தாரு. அது எனக்கு பார்த்தோன்னே சரி, நம்மளும் ஒரு காலத்துல யாருக்காவது சொல்லலாம்னு சொல்லி நானுமே நோட் பண்ணி வச்சிருக்கேன். சரி, அடுத்த கவிதை அப்படின்னு பார்க்கும்போது, ரப்பர் விதையை உரசி தேய்த்த போது அப்பொழுது எரிந்தது இப்பொழுது இனிக்கிறது அப்படின்ற ஒரு இது. பாத்தீங்கன்னா இங்க தோட்டப்புறத்துல நாங்களா வாழும் பொழுது எனக்கு நினைவு இருக்கு, அந்த ரப்பர் மரத்துல இருந்து அந்த விதை உழுவோம் இல்லையா, என் அக்கா என்ன பண்ணுவாங்க அதை கீழே உரசி கையில வச்சிருவாங்க, அது சூடா இருக்கும். அப்ப அது சூடா இருக்கும் போது அது எரியும். அப்போ இங்க என்ன காட்டுறாங்கன்னா, அவங்களுடைய அந்த காதல் வந்து அவங்களுடைய இளமை காலத்துல அவங்க சிறுவர்களா இருக்கும் பொழுதே தோன்றிடுச்சு.
ஆக அந்த நேரத்துல அவங்க விளையாடின அந்த விளையாட்டு எல்லாம் இப்ப நினைச்சு பார்க்கும் போது யூ நல்லா இருக்கே அப்படின்னு அவங்களுக்கே தோணுது. ஆக அந்த குட்டி குட்டி சந்தோஷம் அது எல்லாமே வந்து இந்த கவிதையில ரொம்ப யதார்த்தமா சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம்தான். ஒரு மனுஷன் வந்து ஒருத்தவங்களை காதலிக்கும் பொழுது அந்த பெண்ணையோ இல்ல அந்த பையனையோ எல்லாத்த விட உயரா வந்து பார்ப்பாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். ஆனா அது கவித்துவத்தோட எழுதும் பொழுது நமக்கு அது புதுசா ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம ஜாஸ்டின் தேவராஜன் அவர்களுடைய ஒரு சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, அது மட்டும் இல்ல, இந்த காதல் அழகை விட பெரும்பாலும் இங்க இருக்கிற 80s 90s கிட்ஸ் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த காதல் தோல்வி அப்படின்னு சொன்னா அந்த ஒரு காலத்துல அப்படின்னு இந்த நமக்கு வந்து அப்படியே பிளாஷ்பேக்கா போகும். அதாவது இவங்களை காதலிச்சுமே, ஐயோ கை கூடலையே. இதே இன்னைக்கு நம்ம வந்து அன்னைக்கு காதலிச்சவங்களை இன்னைக்கு நம்ம கண்ணால பார்க்கும் போது அவங்க குடும்பத்தோடு போவது அப்படியே லைட்டா ஒரே நெருடலா இருக்கும். இருக்குமா தெரியல, இருக்கலாம். அப்போ இந்த காதலை விட காதல் தோல்வி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா காதலினுடைய அழகையும் ஆழத்தையும் இந்த காதல் தோல்வியில நம்மளால பார்க்க முடியும். அது வந்து இல்லைன்னு யாருனாலையும் சொல்லிடவே முடியாது. இப்போ காதல் அழகை பத்தி யார் வேணாலும் பேசலாம், ஆனா காதல் தோல்வியை பத்தி அந்த தோல்வி விட்டுறவங்க மட்டும்தான் பேச முடியும். அந்த அழகு இதுல நல்லா தெரியும். ஆனா இவர் வந்து ரொம்ப அப்படியே கண்ணீர் மல்க எழுதாம சர்காஸ்டிக்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜனரஞ்சகமா சில விஷயத்த அவர் சொல்லியிருப்பாரு. அந்த கவிதை ஒண்ணு இருக்கு, எப்படின்னா அவர் காதலிச்ச பொண்ணு, அந்த பொண்ணுக்கு கல்யாணம், அவரு கூட இல்ல வேற ஆள் கூட. அது அந்த கவிதை என்ன எழுதியிருப்பாருன்னா, உனக்கு கல்யாணம், என்னால் வாழை மரத்தை தான் கட்ட முடிந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பாருங்க சொல்லணும், உங்களுக்கே சிரிப்பு வருது. அருள்மொழி அம்மாக்கு ஏமா அவ்வளவு சிரிப்பு வருது உங்களுக்கு. அது பாருங்க, அவங்களுக்கு வந்து உனக்கு கல்யாணம், நான் உனக்கு தாலி கட்டணும், ஆனா என்னால வாழை மரத்தை தான் கட்ட முடியுது அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்போ காதலித்தவளை மறக்க முடியாம தவிக்கிற அந்த குமுறலை வந்து ஒரு நகைச்சுவையா அவரு சொல்லியிருக்காரு. ஆனா அதுல வழி எப்படி இருக்கும், இப்போ நம்மளே வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம கண் முன்னாடி அவங்க ஒரு துன்பத்தை எதிர்நோக்கும் பொழுது நமக்கு வலிக்கிற மாதிரி, நமக்கு பிடிச்சவங்க நம்ம அவங்க கூட நம்மளுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க மத்தவங்க கூட அவங்க வாழ்க்கையை பகிர்றாங்க அப்படின்னு தெரியற அந்த நிலை எப்படி இருக்கும்ன்றத நம்ம யாசின் தேவராஜன் அவர்கள் அழகா சொல்லியிருக்காரு. அந்த வருஷத்துல இன்னொரு கவிதை ஒண்ணு இருந்தது, என்னன்னா, ஏராளமான மகிழ்ச்சிகளையும் ஒரே ஒரு சோகத்தையும் தந்தவள் நீ. அதாவது அவர் அந்த சோகம் அப்படின்றதுல என்ன சொல்றாருன்னா, சோகம்னா என்ன, அவருக்கு அவங்க கொடுத்த ஒரே சோகம் அந்த காதல் தோல்வி மட்டும்தான். மற்றபடி அவங்க செஞ்ச சண்டையா இருக்கட்டும், அவங்க போட்ட சண்டையா இருக்கட்டும், ஊடலா இருக்கட்டும், கூடலா இருக்கட்டும், இல்ல அவர்கள் பகிர்ந்த அந்த அழகிய நிமிடங்களா இருக்கட்டும், எல்லாமே அந்த தம்பி வந்து ஏசுறாங்க, அப்பா என்ன முறைக்கிறாரு அப்படின்னு சில சில விஷயம்லாம் இந்த கவிதை தொகுப்புல இருக்கும். அது எல்லாமே கூட மகிழ்ச்சியா அவர் கருதுறாரு. ஆனா இந்த காதல் தோல்வியை மட்டும் அவர் வந்து ரொம்ப ரொம்ப சோகமா சொல்றாரு. அப்போ காதலுக்கும் காதல்ல உணர்வு நிறைய இருக்கு. அதாவது காதல் அப்படின்னா காதல் மகிழ்வு இருக்கு, தோல்வி இருக்கு, காதல் போராட்டம் இருக்கு, அதுக்கப்புறம் காதல்ல ஊடல் இருக்கு. இப்படி பல உணர்ச்சிகளை வந்து கவிதையா நம்ம வாசிக்கும் பொழுது அதனுடைய அழகு வந்து வேற மாதிரி இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டா நம்ம சொல்லணும்னா, நம்ம மனுஷபுத்திரன் அவர்களுடைய மிஸ்யூ கவிதை தொகுப்பை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரொம்ப யதார்த்தமான விஷயம் அடடா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. அதே மாதிரி அப்போ அந்த வகையில பார்க்கும்போது இதுல பல கவிதைகள் வந்து கொஞ்சம் நீண்ட கவிதைகளா அவர் கொடுத்திருக்காரு. அதுல ஒரு கவிதை பாத்தீங்கன்னா, பல வேளைகளில் சுரந்து வரும் கண்ணீர் உள் நெருப்பை அணைத்து விட்டு கிச்சு கிச்சு மூட்டுகிறதுன்னு சொல்லுவாரு. அதாவது என்னன்னா, உன்னை நினைச்சு நான் சோகமா இருக்க, இருந்தாலும் உன் நினைவுகள் வந்து என்னை மகிழ்ச்சி படுத்திட்டு தான் போகுது. இப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு இந்த ட்ரூ லவ்னு சொல்லுவாங்க தெரியுமா, சரி அந்த அளவுக்கு உண்மையா காதலிச்சிருக்க. பாருங்க, இளங்கோவன் ஐயா வந்து அந்த கவிதையிலே மூழ்கிட்டாரு. நம்ம வந்து இந்த அங்கத்தின் இறுதியில நம்ம பேசுவோம் ஐயா, உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நம்ம அப்புறம் பேசுவோம் மறுபடியும். அப்ப இந்த மாதிரி காதல் அப்படின்னும் போது கண்டிப்பா இங்க இருக்கிற யாராவது யாரையாவது காதலித்தோ இல்ல யாரையாவது காதல் பண்ணணும்னு நினைச்சோ ஏதாவது கவிதை எழுதியிருப்போம். இப்ப நான் பேசுறத கேட்டுட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது கவிதை தோணுச்சுன்னா, அது மத்தவங்களோட கவிதையா இருக்கலாம் இல்ல உங்க கவிதையா இருக்கலாம், அது அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, அதையும் நம்ம பாக்கலாம். ஏன்னா காதல் கவிதை அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது கவிதை நம்ம பார்த்தோம்னா அது நல்லா இருக்கும், அதை பத்தி நம்ம பேசலாம். சரி, அடுத்து ஓகே, அடுத்து காதலிக்கும் பல சேர ஒரு விஷயம் என்னன்னு சொன்னோம்னா, இது வந்து யாரெல்லாம் செஞ்சிருக்கான்னு தெரியல, நான் இன்ன வரைக்கும் செஞ்சது இல்லை, ஆனா மற்றவங்க செஞ்சு நான் பார்த்துருக்கேன். என்னன்னா, யார் இங்க எல்லாமே அன்னியன் படம் பார்த்துருக்கீங்களா? அன்னியன் படம் பார்த்தீங்களா? அதுல அம்பியோட சூட்கேஸ் திறந்தா
காஞ்ச சாக்லேட்டோட பிளாஸ்டிக், அதுக்கப்புறம் ரப்பர் பின்னு, அதுல கொஞ்சம் முடி, இதெல்லாம் சேர்த்து வைப்பாங்களேன். இந்த மாதிரி சேர்த்து வச்சவங்க, வச்சிருக்கிறவங்க, வைக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. இங்க யாராவது அந்த மாதிரி செஞ்சிருக்கீங்களா? யாராவது பரவாயில்ல. அறிமுகம் இல்லாம போச்சுல, அதனால யாரு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல. பரவாயில்ல, போக போக தெரிஞ்சுக்கலாம். சரி, அப்படி பார்க்கும் பொழுது இப்போ கண்டிப்பா நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. எனக்கு வந்து எனக்கு யாராவது பரிசா ஏதாவது கொடுத்தாங்கன்னா, இப்போ ஒரு சாக்லேட் கொடுக்குறாங்கன்னா அந்த சாக்லேட் பிளாஸ்டிக் நான் எடுத்து வச்சுப்பேன். யாரு கொடுத்தா, எப்ப கொடுத்தாங்கன்னு எடுத்து வச்சுப்பேன். அது ஒரு அன்பின் வெளிப்பாடு, அதை நம்ம பாதுகாக்கிறோம், அதுல ஒரு சந்தோஷம். அதே மாதிரி இந்த காதலி பயன்படுத்திய சீப்பு பொட்டு, அப்புறம் காதலனுடைய உதிர்ந்த அந்த முடியா இருக்கட்டும், இல்ல அந்த சாக்லேட்டோட தோலா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன 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 விஷயத்தெல்லாம் சேகரிச்சு வைப்பாங்க. ஏன் அதெல்லாம் வந்து அவங்களை நினைவுபடுத்துது. ஆனா இப்ப பாருங்க, இப்ப நம்ம பெரும்பாலும் என்ன பண்றோம், இந்த காலகட்டத்துல நம்ம காதலன் கிட்ட பேசுவோமோ, காதலி கிட்ட பேசுவோமோ, இல்ல பிடிச்சவங்க கிட்ட பேசுவோமோ, என்ன பண்ணுவோம், வீடியோ கால்ல பேசினா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுப்போம். அவங்க அனுப்பின மெசேஜ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுப்போம். அது எப்ப வேணாலும் அழிஞ்சு போயிடலாம், வாய்ப்பு இருக்கு. கால் பண்ணா அந்த கால் ரெக்கார்ட் எடுத்து வச்சுப்போம். அப்போ இல்லைன்னா மிஞ்சி மிஞ்சி போனா நம்ம நேர்ல பார்த்தோம்னா புகைப்படம் எடுத்து வச்சுப்போம். அதெல்லாம் இப்போ. ஆனா அந்த காலத்துல, அந்த தோட்டப்புறத்துல வந்து அந்த 90s 80s காலகட்டத்துலலாம் நம்ம பார்த்தோம்னா, இந்த காதலியை நினைவுபடுத்துற அந்த சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே சேகரிச்சு வைப்பாங்க. ஏன்னா அது ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. ஆனா அது என்னைக்குமே வந்து மரியாதை அழியாது. இப்போ இப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா நமக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஹாய் சொல்லி ஒரு மெசேஜ் வரலன்னா நம்ம நிறைய குறிஞ்செய்திகள் அனுப்பலாம், நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா முன்ன அப்படி இல்லை. முன்ன நம்ம ஒரு குறிஞ்செய்தி அனுப்பணும்னா அதுக்கு வந்து நமக்கு முதல் குறிஞ்செய்தி அனுப்புறதுக்கு வசதியே முதல்ல. முதல் நம்ம வந்து லெட்டர் போட்டு கடிதத்தின் வழிதான் காதல் வெளிப்படுத்தின காலமெல்லாம் கடந்து இப்போ நம்ம வந்து டெக்னாலஜி பயன்படுத்துறோம். அப்போ அந்த காலகட்டத்துல இந்த காதலிக்காக, காதலனுக்காக அவங்க செஞ்ச அந்த சின்ன சின்ன அழகெல்லாம் வந்து இந்த காதல் தான் காட்டியிருக்கு. அதை வந்து நம்ம கவிஞர் எப்படி சொல்றாருன்னா, சின்ன சின்ன அழகையெல்லாம் காதல் தான் படம் பிடித்து காட்டியது அப்படின்னு சொல்றாரு. ஆமா, உண்மைதான். இத்தனை நாள் நம்ம வந்து நம்ம முகம் நல்லா இருக்கா அப்படின்றது நமக்கே ஒரு டவுட்டா இருக்கும். ஆனா காதலிச்சு பார்த்தோன்னே உடனே பரவாயில்ல, நம்மளும் கொஞ்சம் நல்லாதான் இருக்கும் அப்படின்னு நமக்கே தோணும் இல்லையா? அதெல்லாம் தோணும். ஏன்னா என்னைக்கு நமக்கு ஒருத்தவங்களுடைய கவனம் நம்ம மேல விழுதோ, அன்னைக்கு நம்மளை நம்ம இன்னும் அழகுபடுத்திக்கணும், இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்றது மனிதனுடைய உளவியல் ரீதியா ஒரு மனிதனுடைய ஆற்றல். அதுதான் மனிதனுடைய எண்ணமே அப்படிதான் போகும். ஏன்னா இப்போ யாருமே பார்க்காத வரைக்கும், அப்ப பாருங்க, நீங்க எல்லாமே இப்போ ஹால்ல இருப்பீங்க, ரூம்ல இருப்பீங்க, நம்மளை சுத்தி கேமரா இல்ல, எதுவுமே இல்லை. இப்போ கேமரா ஆஃப் பண்ணி இருக்கிறவங்க எல்லாருக்கும் இப்போ நம்மளை பார்க்க யாருமே இல்லை. ஸோ அதனால நம்ம வந்து எப்படி வேணாலும் இருப்போம். ஆனா இப்போ நம்ம கேமரான்னு ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறதுனால, ஓகே, நம்ம இப்படிதான் இருக்கணும், நம்ம சட்டை சரியா இருக்கணும், நம்ம பேசுறது சரியா இருக்கணும், நம்ம கொஞ்சம் அழகா இருக்கணும், பாக்குற மாதிரி இருக்கணும், நம்ம நம்மளே வந்து மேம்படுத்திக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய பார்வையோ, ஒரு ஆணினுடைய பார்வையோ நம்ம மேல விழும்பொழுது நம்ம நம்மளே சரியா வச்சுக்கணும், மேம்படுத்தி வச்சுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம்லாம் வந்து இந்த காதல் தான் அழகா காட்டுது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா காதல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கவிதை தொகுப்புல ஒரு இரண்டு உறவுகளுக்கு இடையில் உள்ள காதலை தான் வந்து நம்ம எழுத்தாளரும் கவிஞரும் சொல்றாரு. ஆனா இதை நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த சின்ன சின்ன அழகையெல்லாம் காதல் தான் படம் பிடித்து காட்டியது அப்படின்றத நான் கொஞ்சம் வேற மாதிரி பாக்குறேன். அது எப்படின்னா, இப்போ இத்தனை நாள் நான் வந்து பேசியிருக்கேன், இத்தனை நாள் நான் உரையாற்றியிருக்கேன், ஆனா என்னைக்கு எனக்கு விருது அப்படின்னு ஒண்ணு ஒரு தடவை கிடைக்கப்பட்டதோ, அதுக்கு பிறகு நான் என்னுடைய பேச்சையினும் அழகுபடுத்திக்கணும், மேம்படுத்திக்கணும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம, ஓ, என்னுடைய பேச்சுல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்றத நான் நம்பினதுக்கு காரணமும் அதுதான். அப்போ நம்மளுடைய அந்த சின்ன சின்ன அழகா இருக்கட்டும், நம்மளுடைய அந்த சின்ன சின்ன ஆற்றலா இருக்கட்டும், அதை அழகா படம் பிடித்து காட்டியது காதல் தான். அது ஒரு பொருளா இருக்கட்டும், இல்ல ஒரு துறையா இருக்கட்டும், ஒரு என்ன சொல்றது, நமக்கு பிடித்த ஒரு நபரா இருக்கட்டும், எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது நம்ம வந்து எப்படி அந்த கவிதையை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு தான், அதை பொறுத்துதான் இருக்கு. இப்ப இதுக்கு அப்பாற்பட்டு இன்னும் பல கவிதைகள் இந்த கவிதை தொகுப்புல இருக்கு. அதுல வந்து நம்ம பார்த்தோம்னா நிறைய கவிதைகள், ஏன்னா இருக்கிற எல்லா கவிதையும் நான் வாசிச்சிருந்தா அதுக்கப்புறம் நீங்க எப்ப இந்த கவிதையினுடைய தொகுப்பை வந்து எடுத்து வாசிப்பீங்க அப்படின்றது இருக்கு இல்லையா? இப்போ இதுல வந்து அந்த பொண்ணும் பையனும் திருமணம் ஆகி போன பிறகு, அந்த பொண்ணு வந்து திருமணம் ஆகி போன பிறகும் இவர் வந்து அழகா சொல்லியிருப்பாரு என்னன்னா,
இப்போ வந்து உன் பொண்ணும் என் பையனும் வந்து விளையாடுறாங்க, அது பார்க்கவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த உறவு வந்து இன்னும் நீடிக்குது. ஏன்னா இப்போ நமக்கு தெரியாது, ஆனா பிற்காலத்துல போகும்போது நம்ம எப்படிலாம் இருந்தோம், இப்ப பாரு நம்ம பிள்ளைங்க எவ்வளவு க்ளோஸா இருக்காங்க அப்படின்னு தோணும் இல்லையா. அந்த மாதிரி உறவுகளினுடைய அழகுமே வந்து இந்த கவிதையில காட்டப்பட்டிருக்கு. அப்போ காதல் அப்படின்னு சொல்லும் பொழுது பெரும்பாலும் கவிதை தொகுப்புகள்ல காதல் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு சொல்ல கூச்சமா இருக்கிற சில விஷயத்த கூட ஒரு மாதிரி சொல்லும் பொழுது நமக்கு அது வாசிக்க கூட நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் வந்து நமக்கு கிடைக்காது. நமக்கு அது பார்க்கும் பொழுது என்னடா இதெல்லாம் ஒரு கவிதை அப்படின்னு முகம் சுளிக்கிற அளவுக்கு சில கவிதைகள் இருக்கலாம், இருக்கு. ஆனா இந்த கவிதையின் தொகுப்புல எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு வந்து நான் காட்டணும், இதுல சின்ன பிள்ளைங்க இருந்தாலும் பரவாயில்ல பெரிய ஆள் இருந்தாலும் பரவாயில்ல இந்த கவிதை தொகுப்பை காட்டணும்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இதுல அவர் பயன்படுத்திய சொற்கள் எந்த ஒரு ஆபாசமான சொற்களும் இல்லை. அவர் ஒரு கட்டத்துல சொல்லியிருப்பாரு, உன் பாவாடையில் இருந்த ரத்தக்கரையை பார்த்து கேலி செய்தேன் அப்படின்றத நினைக்கும் பொழுது எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அப்ப பாருங்க, ஒரு பெண் வந்து அவங்க வந்து வயதுக்கு வந்த அந்த ஒரு இதை கூட எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அழகா நிதர்சனத்துல இருக்கிற விஷயத்த வந்து நம்ம கவிஞர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு கவிதை சொல்லியிருப்பாரு, என்னன்னா திருமணம் ஆயிடுச்சு, அவங்க திருமணம் ஆகி போயிட்டாங்க, இருந்தாலும் அந்த இடத்துல வந்து இவரு அவங்களுடைய காதலிய பாக்குறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, பரிணாமத்தை பார்த்தாயா, இப்பொழுது உன்னை ரசிக்கிறேன், கணவன் பிள்ளைகளுடன் நீ கோவிலுக்கு செல்லும் பொழுது. அப்ப வந்து இப்ப பாத்தியா நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு மேம்பட்டு இருக்கோம்னு, நீ உன் கணவன் பிள்ளைகளோட நீ கோயிலுக்கு போற அந்த குடும்பத்தோட நீ இருக்கிற அந்த அழகு கூட நான் ரசிக்கிறேன். இங்க வந்து அவரு தப்பா அந்த பொண்ணை ரசிக்கிறேன்னு சொல்லாம இந்த குடும்பத்தை ரசிக்கிறேன், என்ன வேணான்ட்டு சொல்லிட்டு போன பிள்ளை கூட அந்த பிள்ளை வந்து ஒரு குடும்பத்தோட நல்லா வாழுது, அந்த வாழ்க்கையை பார்த்து மகிழ்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா அப்புள்ள காதலுக்கும் இப்புள்ள காதலுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம். இங்க வந்து காதல் தோழி அப்படின்ட்டு உடனே பிளாக், அவ்வளவுதான், இதுக்கப்புறம் ஒட்டு வேணாம் ஒரு வேணாம்னு சொல்லிட்டு போயிருவாங்க, எங்கேயாவது பார்த்தா கூட மூஞ்சி திருப்பிட்டு போயிருவாங்க. அதுதான் இதை சொல்லிட்டு நடக்கும். ஆக அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இந்த கவிதையில அந்த காதல் இருந்தாலும் கூட, ஏன்னா மின்னுள்ள காதல் வாழ்க்கையெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு வரைமுறைக்கு உட்பட்ட ஒரு காதலா இருந்தது. ஆக அப்படி பார்க்கும் பொழுது அந்த காதல் எந்த ஒரு அழகை காட்டுது. ஏன்னா இப்பெல்லாம் நம்மளால அந்த மாதிரி சொல்ல முடியுமா, சரி நம்ம நம்ம காதலிச்சோம் ஆனா அவங்க வந்து வேற ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க, அப்ப நம்ம போய் பேசணும்னா இந்த ஊர் எப்படி பேசும், இந்த சமுதாயம் எப்படி பேசும், ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசுவாங்க அப்படின்ட்டு இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற டெக்னாலஜி வேற. ஏன்னா நம்ம ஒருத்தவங்க காதலிச்சிருக்கோம், அந்த காதல் தோல்வி விட்டுருக்குன்னா அந்த காலத்துல அது அந்த தோட்டத்தோட முடிஞ்சு போச்சு. ஆனா இப்போ நம்ம பேசணும்னா அது முதல் ஒரு உலகத்துக்கே தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் நம்ம இரண்டாவது ஒருத்தவங்க காதல் செய்யணும் அதுவுமே தெரிஞ்சிடும். அப்போ நம்ம அந்த காதலை எந்த அழகுக்கு எடுத்துட்டு போறோம், அந்த காலகட்டத்துல எவ்வளவு அழகா அந்த காதலை எடுத்துட்டு போனாங்க. ஏன்னா திருமணமான வாழ்க்கையை நம்ம வந்து கற்பு வாழ்க்கையை சொல்லுவோம், காதல் வாழ்க்கையை களவு வாழ்க்கையை சொல்லுவோம். ஆனா அந்த களவு வாழ்க்கையும் எவ்வளவு வந்து மரியாதையா, எவ்வளவு எப்படி சொல்றது, வரைமுறைக்கு உட்பட்டு எடுத்துட்டு போனது வந்து அந்த காலகட்டம் தான். அதை வந்து இப்போ யாரு இல்லைங்க அப்படின்னு சொன்னாலும் அது ஏற்றுக்கக்கூடிய மனநிலைமையில நானுமே இல்லை. சரி, ஆக இப்படி பார்க்கும் பொழுது இன்னும் நிறைய கவிதைகள் இருக்கிறது. தவிக்கிறோம், பிள்ளைகளிடம் பகிர்ந்து கொள்வாயா, நமது பாலியத்தை, அதாவது நம்ம எப்படிலாம் இருந்தோன்றதோ ஓ பிள்ளைங்க கிட்டலாம் நீ சொல்வாயா அப்படின்னு வந்து கேட்கிறாரு. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ என்னுடைய அப்பாவே வந்துட்டு அவருடைய காதல் கதையெல்லாம் எங்களுக்கு உட்கார வச்சு சொல்லியிருக்காரு. அதுவுமே எங்க அம்மாலாம் வந்து வந்துட்டு அப்போ அவங்க வயது கரெக்டா அந்த திருமண வயது காதல் வயது வரும்பொழுதே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போ அப்பா கிட்டே இருந்து மட்டும்தான் கேட்க முடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டது. அப்போ இந்த மாதிரி இந்த காதல் நதி அப்படின்ற கவிதை தொகுப்புல நிறைய கவிதைகள் இருக்கு. இதை கண்டிப்பா நீங்க இந்த நூல் வேணும் எழுத்தாளர் ஃபேஸ்புக்ல கூட நீங்க தொடர்பு கொண்டு நீங்க கேட்கலாம், கண்டிப்பா இந்த கவிதை நூல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆக மற்ற எல்லா கவிதைகளும் கண்டிப்பா நீங்க வாசித்து பார்க்கலாம். நிறைவு செய்வதற்கு முன்பு என்னன்னா, இப்போ காதல் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துட்டோம், அதனால இந்த விஷயத்த நான் சொல்றேன். ஏன்னா இங்க நிறைய இளைஞர்கள் இருப்பீங்க. இப்ப நம்ம பார்த்தோன்னா ஒரு நிமிடத்திற்கு ஒரு 3 இளைஞர்கள் 3 நிமிஷத்துக்கு தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அதற்கு பல காரணங்கள் இருக்கு, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எல்லாமே இருக்கு. ஆனா அந்த அடிப்படை காரணமா இருக்கு என்னவோ கல்வி பொருளாதாரம், இந்த காரணங்கள்ல காதல் ஒன்று. ஆக தவறான நபரை வந்து தேர்வு செய்வது, தவறான வாழ்க்கை துணையை தேர்வு செய்வது, இதனால வந்து நிறைய விவாகரத்து ஏற்படுது. அது மட்டும் இல்லாம இப்ப ஸ்கூல் பிள்ளை நிறைய பேர் வந்து நிறைய அபியூஸ், நிறைய வந்து தவறான வாழ்க்கையை தேர்ந்து தான் அவங்க வாழ்க்கை முடியக்கூடிய ஒரு சூழலை வந்து நம்ம
நம்மளை சுத்தி நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆக இங்க இருக்கிற மாணவர்களா இருக்கட்டும், இங்க இருக்கிற இளைஞர்களா இருக்கட்டும், நீங்க எல்லாமே எனக்கு தம்பி தங்கச்சி அக்கா அண்ணன் மாதிரிதான். அப்போ உங்ககிட்ட நான் சொல்ல வர்றது என்னன்னா, நமக்கான இந்த வயதுல நமக்கு காதல் என்பது வந்துதான் ஆகும், அது வராது அப்படின்னு சொன்னா அதை விட ஒரு அறிவாளி யாருக்குமே வந்து கிடைக்காது. ஏன்னா வந்து காதல் அந்த வயசுல வரும்னா வந்துதான் ஆகும். ஆக அந்த வர காதல் ஒன்னே ஒண்ணுதான், நம்ம வீட்டுல வந்து இந்த மாதிரி ஒரு ஆளை ஏத்துப்பாங்களா, நம்ம வாழ்க்கைக்கு இது சரியா வருமா அப்படின்றத நம்ம தான் சிந்திச்சு செயல்படணும். காரணம் தவறான வாழ்க்கையா இருக்கட்டும், இல்ல தெரியும் சரி இந்த காரணத்தினால ஒத்துக்க மாட்டாங்கன்னா பரவாயில்ல விடுங்க வேற ஏதாவது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போயிருந்தோம். இல்ல நம்ம காதல் பண்ணிட்டோம், என் மனசை கொடுத்துட்டேன், ஆக இதனால நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு வந்து தயவு செய்து இருக்காதிங்க. ஏன்னா அது ஒரு தவறான ஒரு முடிவுக்கு கொண்டு போகும். ஏன்னா காதலிக்கிற வரைக்கும் எல்லாம் சரியா இருக்கும், திருமணம் ஆன பிறகு இன்னைக்கு கல்யாண ரேட்டை விட டிவோர்ஸோட ரேட் அதிகரிக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான். என்னடா இந்த பொண்ணு என்ன பத்து கல்யாணம் பண்ண மாதிரி பேசுதே அப்படிலாம் வந்து நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம நிறைய செய்தி வாசிக்கிறோம், செய்தி எல்லாம் படிக்கிறோம், நமக்கு தெரியும் இதுதான் நடக்குது. ஆக இந்த விஷயத்த பெற்றோர்களும் சரி வீட்டுல சொல்லி வளர்க்கணும். இப்ப என்னோட வீட்டுல எல்லாம் என் அப்பா அம்மா இன்ன வரைக்கும் கேட்கறாங்க, சரிம்மா மாப்பிள்ள பார்த்துட்டியா உனக்கு எப்ப கல்யாணம் அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா அவங்க வந்து நமக்கு சொல்லி கொடுத்தது பரவாயில்லம்மா, நீ உனக்கு காதல் வந்துச்சுன்னா யாருன்னு சொல்லு பார்ப்போம், நல்ல பையனா இருந்தா சரி இல்லைன்னா பரவாயில்ல வேற வாழ்க்கையை தேடிக்கலாம். அப்போ இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டிவா நம்மளுடைய பெற்றோர்களும் சரி பிள்ளைகளை வந்து வழி நடத்தும் போது மாணவர்களுக்கு இல்ல பிள்ளைகளுக்கு இப்போ தவறான ஏதாவது ஒரு அபியூஸோ இல்ல தவறான ஒரு வாழ்க்கை துணையோட தொந்தரவோ ஏதோ ஒண்ணு நடக்கும் பொழுது அதை ஆரம்ப கட்டத்திலே பெற்றோர்கள்கிட்டயோ இல்ல மூத்தவர்கள்கிட்டயோ சொல்லுவாங்க. அப்போ இதனால நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் குறைக்க முடியும், தற்கொலையை கூட நம்மளால குறைக்க முடியும். இந்த காதல் நதி என்பது வற்றாத ஒரு ஊற்றுதான் சொல்லணும். ஆக அந்த காதல் நிலைத்து இந்த உலகத்துல நிக்கணும்னா நல்ல காதல்கள் தான் உருவாகணுமே தவிர காதல் தோல்விகள் காதல் தற்கொலைகள் இதற்கு காரணமா இருக்கவே கூடாது, இருக்கவும் முடியாது. ஆக நல்ல ஒரு அன்பை நம்ம வளர்க்கணும், அதுக்கு சரியான வாழ்க்கையை நம்ம வந்து தெரிவு செய்யணும். தெளிவான சிந்தனையில தெளிவான ஒரு சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருக்க நமக்கு நமக்கு எது சரி தப்புன்னு அம்மாக்கும் தெரியும், நமக்குமே தெரியும். இணைந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம செயல்படணும் சரியா. சோ ஆக இன்னும் இதுல நிறைய கவிதைகள் இருக்கு, ஏதோ என் மனசுக்கு இணைப்பை கொடுத்த சில கவிதையை உங்களுக்கு வந்து நான் சொன்னேன். ஆக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புறேன். நான் பகிர்ந்த இந்த அங்கத்துல ஏதேனும் தவறுகள் இருப்பேன் பொறுத்தருள்க, முடிந்த அளவுக்கு என்னால முடிஞ்சதை நான் பகிர்ந்தேன். ஆக அவ்வளவு வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, ஒரு சிறப்பான நூல் கருத்துரை. இளமைக்கே உரிய ஒரு துடிப்போடும் துடுக்கோடும் அந்த கவிதையின் நூலை அறிமுகம் செய்து வைத்தார். இந்த நதியினுடைய சுழலுக்குள் அனைவரையும் சிக்க வைக்கின்ற ஒரு முயலுகின்ற ஒரு முயற்சியோடும் அந்த பேச்சை நடத்தி சென்றார். அங்கங்கே உளவியலையும் தொட்டு காட்டி, ஏன்னா அதுக்கு பின்னால் இருந்து இயக்குகின்ற அந்த உளவியலோடு தொடர்புபடுத்தி மிக அழகுற அந்த நூல் கருத்துரை வழங்கிய கோமதி பத்துமலை அவர்களுக்கு நூல் வாசிப்பு முற்றம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அடுத்த பேச்சாளர் இணைப்பில் இருக்கிறார்களா? சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி இல்லை ஐயா, அவங்களுக்கு டெக்னிக்கல் எரர்னால இணைய முடியல. சரி அம்மா, அப்ப கருத்துரைக்கு போயிடலாம். இந்த நிகழ்வு, அதாவது கோமதி பத்துமலை அவர்களினுடைய மிக அழகான ஒரு கவிதை நூல் குறித்த நூல் கருத்துரை, அதை கேட்ட அடிப்படையில் இந்த நிகழ்வு குறித்த கருத்துரை வழங்குவதற்கு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உருவத்தை பார்த்து பருவத்தில் அரும்புவதுதான் காதல், உள்ளத்தையும் பார்க்க வேண்டும், ஒத்துப்போகிறதா உள்ளம் உள்ளங்கள் என்ற கருத்தை முன்னிறுத்தி செல்வி கோமதி பத்துமலை அவர்கள் அழகாக திரு வினோத் அவர்கள் சொன்னது போல துள்ளலோடும் துடுப்போடும் ஒரு ஒரு காதல் நதியை அழகாக எடுத்து சென்றிருக்கிறார்கள். இந்த வயதிலே எல்லாருக்கும் அனைவருக்கும் காதல் அரும்புவது இயல்புதான், இயற்கைதான் என்ற ஒரு ஒரு கருத்தையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். காதல் என்பது மிக மிக ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு புனிதமான ஒரு 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 விஷயம், ஒரு செய்தி, ஒரு கருத்து. அவர்கள் திரு தேவராஜன் அவர்கள் எழுதிய அந்த காதல் நதி பற்றி அதில் உள்ள ஒரு சில கவிதைகளை எடுத்து அவர்கள் முன்னிறுத்தி அவர்கள் கருத்துரை வழங்கி இருக்கிறார்கள். காதலி திருமணமாகி வேறொருவருடன் திருமணமாகி செல்லும் பொழுது அந்த அவருடைய காதலனுடைய முன்னாள் காதலனுடைய
அந்த அந்த என்ன ஓட்டங்களை அவர் அழகாக பகிர்ந்திருக்கிறார். குறிப்பாக அந்த முன்னாள் காதலிக்கு வேறொருவருடன் திருமணம் நடைபெற்ற பொழுது அந்த திருமண கூடத்திலே தாலி கட்ட முடியவில்லை, வாழை மரத்தை தான் கட்ட முடிந்தது என்கின்ற அதுல அந்த அதை இடையோடுகின்ற அந்த சோகம் ஒரு சுகமான சோகமாக அவர் அழகாக வர்த்திருக்கிறார். மிக சிறப்பான ஒரு நல்ல ஒரு துள்ளலான ஒரு துடிப்பான ஒரு இளமைக்கே உரிய வேகத்தோடு அந்த ஒரு நல்ல ஒரு ஒரு காதல் கவிதையை அவர் காதலித்து அதனுடைய வெளிப்பாடாக இந்த கருத்துக்களை இந்த மன்றத்திலே பகிர்ந்திருக்கிறார். திரு செல்வி கோமதி பத்துமலை அவர்களுக்கும் அவரோடு இணைய முடியாத இணையத்தில் இணைய முடியாத அவருடைய தோழி சாமுண்டீஸ்வரி முருகன் அவர்களை நாம் காண இயலவில்லை. அவர்களுக்கும் நமது பாராட்டுதல்கள். இந்த மன்றத்தை ஒழுங்குபடுத்தி முறையாக சிறப்பாக செம்மையாக செவ்வனை கொண்டு செல்கின்ற சிவகாசி ஐயனடார் ஜானகியம்மாள் கல்லூரியுடைய தமிழ்துறை பேராசிரியர் பெருமக்களுக்கும் கல்லூரி முதல்வருக்கும் நிர்வாகத்திற்கும் இந்த முற்றத்திலே ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து பங்கேற்றுக் கொண்டிருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி காதல் வாழ்க என்றும் வாழ்க, நெஞ்சம் மறப்பதில்லை எங்கிருந்தாலும் வாழ்க என்று நாம் கூறி இந்த கருத்துரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். காதல் ஒரு சுகமான அனுபவம், சோகமாக சில சமயங்களிலே முடியக்கூடும். இனி இருந்தாலும் காதலர்களுக்கும் முன்னாள் காதலர்களுக்கும் காதலிகளுக்கும் முன்னாள் காதலிகளுக்கும் இந்நாள் காதலியான அவரவர் மனைவிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியை நாம் அர்ப்பணித்து விடைபெறலாமா? சிறப்பாக இருந்தது, நன்றாக இருந்தது, பாராட்டுதல்கள். கருத்துரை வழங்கி சிறப்பித்த மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு ஆறுமுகசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றார். மைக் மியூட்ல இருக்குங்க ஐயா. மிக சிறப்பாக பேசினார்கள். அதில் வந்து அப்துல் ரஹ்மான் அதை பற்றி நிறைய கவிதைகள் எழுதியிருப்பாரு. அதில் வந்து பெண்கள் கண்கள் மீன் வலையா அல்லது கொசு வலையான்னு எழுதியிருப்பாங்க. இன்னொன்று வந்து இமைகள் சம்மதிப்பதை விட இதயம் சம்மதிக்கும் மனிதனை தேர்ந்தெடுன்னு ராசி அழகப்பன் வந்து பெண் ஒருத்திக்கு அறிவுரை சொன்னதாக ஒரு இது எழுதியிருப்பாங்க. இதை விட ஒரு தடவை சாலன் பாப்பியாட்ட ஒரு நிருபர் கேட்டிருக்காரு, உங்களுடைய முதல் காதல் பற்றி என்னன்னு கேட்டிருக்காரு. என் கூட படிக்கிற பொண்ணு என்னை பாய்ச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு சொன்னார், பாமாதி அதை நினச்சி அப்படின்னு சொன்னார். இது அது மாதிரி இது வந்து ஒரு இந்த பேச்சு மிக சிறப்பாக இருந்தது. அதை ரொம்ப சந்தோஷமா, நன்றி, வணக்கம். கருத்துரை வழங்கி சிறப்பித்த ஆறுமுகசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி. குணசீலன் சார், நன்றி உரை சார். குணசீலன் சார் அவங்க ஊர் அவங்க நாடு இல்லையா? கண்டிப்பாக. குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை இந்நிகழ்வு குறித்த கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மலேசியா புத்ரா பல்கலைக்கழக மாணவி கோமதி பத்துமலை அவர்களுக்கு முதலினுடைய பாராட்டுக்கள். மலேசியாவில் யதார்த்தமான சூழலில் பேசப்படும் ஒரு உரையாடலாக இன்று அமைந்தது. இதுவரை ஐயனடார் ஜானகியம்மாள் கல்லூரியில் இப்போ ஆசிரியர் கல்விக் கழக மாணவர்கள் பேசும்போது ஒரு ஒரு மொழி ஆளுமை சார்ந்த ஒரு விஷயத்தோடு அவருடைய அணுகுமுறை இருந்தது. இன்று மலேசியாவில் ஒரு யதார்த்த சூழலில் இங்குள்ள இளைஞர்கள் அல்லது யுவதிகள் எப்படி பேசுவார்கள் என்ற நிலையில் கோமதியினுடைய பேச்சு மிக சிறப்பாக அமைந்தது. ஒரு யதார்த்த நிலையில் இருந்தது. அதே வேளையில் அவர் கையன் அவர் எடுத்தாண்ட அந்த நூல், என்னுடைய நண்பர் ஜாசின் தேவராஜன், அவரும் ஒரு இடைநிலைப்பள்ளி ஆசிரியர், ஒரு பன்முக படைப்பாளர். அவர் எழுத்து சிறுகதை, நாவல், புதுக்கவிதை, மரபு கவிதை, அதே வேளை அவர் வந்து பலக்குரல் கலைஞரும் கூட. அவர் பல திறமை கொண்ட ஒரு படைப்பாளராக அவர் விளங்குகின்றார் இந்த நாட்டில். அவருடைய நூலை தெரிவு செய்து, அதுவும் ஒரு புதுக்கவிதை நூலை தெரிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் படைத்தது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. அந்த வகையில் இது வந்து மலேசிய தோட்டப்புற வாழ்வியல், அவர் ஜாசின் தேவராஜன் போன்றவர்கள் தோட்டப்புற வாழ்க்கையில் வாழ்ந்த அந்த அனுபவங்களை, அங்கு உள்ள அந்த ரப்பர் மர காடுகளில் உலா வந்த காதல் விவரங்களை, செய்திகளை மிகவும் நாசுக்காக அந்த நூலில் அவர் இடம்பெற செய்திருக்கின்றார். இது இது இன்னொரு பக்கம் மலேசிய இந்தியருடைய தோட்டப்புற வாழ்வியலை, அந்த காதல் வாழ்க்கையை காட்டுகிற எத்தனையோ நாவல்களுக்கு மத்தியில் ஒரு புதுக்கவிதையிலும் இப்படியான செய்திகள் சொல்ல முடியும் என்ற ஒரு நிலையில் நாம் பார்த்தோம் என்றால், இன்றைக்கு
இந்த நூல் ஒரு மிகச்சிறந்த நூலாக நாம் பார்க்கின்றோம். இந்த நூலை இங்கு பகிர்ந்து கொண்ட மாணவி கோமதி பத்துமலை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கருத்துரை வழங்கிய குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் 105வது நிகழ்வு. இந்த பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு நல் வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நாங்கள் நன்றி கூறிக்கொள்கின்றோம். சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் ந அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நிகழ்விலே மலேசியாவில் உள்ள மலேசியா புத்ரா பல்கலைக்கழக ஆய்வு மாணவி செல்வி கோமதி பத்துமலை அவர்கள் ஜாசின் தேவராஜ் எழுதிய காதல் நிதி என்னும் நூல் குறித்து கருத்துரை வழங்கினார்கள். வானின் மலைத்துளி மண்ணின் உயிர்த்துளி என்பது போல் பூமியில் வாழும் உயிர்களின் இயக்கம் என்பது அன்பின் வயப்பட்டது என்பதை உயிர்ப்பிக்கும் விதமாக இன்றைய நூல் வாசிப்பு முற்றம் இருந்தது. உண்மையில் ஜனவரி மாதம் என்பது புத்தாண்டு கொண்டாட்டம், பொங்கல் கொண்டாட்டம் என்றே இருக்கும். பிப்ரவரி மாதத்தை குறிக்கும் போது மட்டுமே நம்ம காதல் மாதம் என்று கூறுவோம். ஆனால் ஜனவரி 19ஆம் தேதியே காதல் நாள் வந்துவிட்டதோ, பிப்ரவரி 14 வந்துவிட்டதோ என்று நினைவு கூறும் விதமாக இன்றைய நூல் வாசிப்பு முற்றம் இருந்தது. காதல் என்கின்ற ஒரு இயக்கம் இல்லை என்றால் நம்முடைய காவியங்களோ இலக்கியங்களோ இல்லை. அதனால்தான் செம்புலை பெயர் என்பதாக சங்க இலக்கியமும், அன்பின் வெளியது உயிர்நிலை என்பதாக வள்ளுவரும், காதல் 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 போயின் சாதல் சாதல் என்பதாக பாரதியாரும் தன்னுடைய அகம் சார்ந்த கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர். பொதுவாக காதல் வயப்பட்ட இதயம் எப்போதும் மகிழ்ச்சியில் மிதந்து கொண்டிருக்கும் என்பார்கள். காதல் வயப்பட்ட இதயம் மட்டுமல்ல, காதல் என்கின்ற சொல்லை நினைத்தாலோ பேசினாலோ நமக்கு மகிழ்ச்சி பிறக்கும் என்பதாக தன்னுடைய நூல் கருத்துரையை முன்வைத்து பேசினார். இறுதியில் அதையெல்லாம் சற்று உடைக்கும் விதமாக, காதல் என்பது ஒன்றும் இல்லை, அது ஒரு ஹார்மோன் செய்யும் சேட்டை, அதற்காக தன்னுடைய பொன்னான நேரத்தையோ உயிரையோ யாரும் வீணடிக்க வேண்டாம் என்பதாக ஒரு தத்துவத்தையும் முன்னிறுத்தி சென்ற மாணவிக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே கருத்துரை வழங்கி சிறப்பித்த மேஜர் இளங்கோவன் ஐயா, ஆறுமுகசாமி ஐயா, மலேசியாவை சேர்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா ஆகியோர் அத்துணை பேருக்கும் நன்றி. தொடர்ந்து ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரும் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவர்கள், உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள் ஆகிய அத்துணை பேருக்கும் நன்றி.